ரமலானுடைய மாதத்தை முஸ்லிம்கள் யாசகம் கேட்கக்கூடிய மாதமாக பார்க்காமல் தொழில் செய்யக்கூடிய மாதமாக, இபாதத்துகள் செய்யக்கூடிய மாதமாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் வந்ததும் ஒரு சிலரிடத்திலே தொழில் செய்யாமல் பிறரிடத்தில் யாசகம் கேட்டு காலத்தை கடத்தலாம் அல்லது கூடுதலான பணத்தை சேகரிக்கலாம் என்ற எண்ணம் வருவதுண்டு. அவ்வாறு வராமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய கரத்தை வாங்கக்கூடிய கரமாக மாற்றாமல் கொடுக்கக்கூடிய கரமாக இந்த மாதத்திலே மாற்ற வேண்டும். வாம்ம சாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவனை விரட்டாதே என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் லுஹாவிலே சொல்லியிருக்கிறான். இது கொடை கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தையாகும். யாசகம் கேட்கக்கூடியவர்கள் இந்த திருமறை வசனத்தை ஆதாரமாக கொள்ள முடியாது. அவர்கள் பிறரிடத்தில் கேட்காமல் அவர்கள் உழைத்து அவர்களிடத்தில் உள்ளவற்றை இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்வதற்கு பழக வேண்டும். கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இயல்மானளவு இந்த மாதத்தில் தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.